வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவனே எபிசோட் 43. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஆதி ரூம். பாரு ஆதி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆஃப்டர் சம்டைம்ஸ் பாரு ஆதி ரிலீஸ் பண்ணுறான். பாரு சிரிச்சுட்டு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஹக் பண்ணுறாரு. பாரு, மாமா. ஆதி, சொல்லு பொண்டாட்டி. பாரு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நீ தான் பாவம், என்னை வச்சு எப்படி சமாளிக்க போறியோ. ஆதி, அதெல்லாம் என் பிசாசை நான் சமாளிச்சிடுவேன். சரி, கீழே போலாமா, பசிக்குதேன். பாரு, ஆ, போலான்னு ஆதி ரிலீஸ் பண்ணுறான். டவல் எடுத்து ஆதி லிப்ஸை தொடச்சி விடுறான். ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. பாரு, இப்போ போலாண்டான்னு ஆதி ஹம்சப் அடிக்கிறான். ரெண்டு பேரும் கீழே போகிறாங்க. அட் ஹால் ஐசுசிந்து ஜில்லு பாப்பா கூட விளையாண்டுட்டுருக்காங்க. ஆதி பாரு ஒன்றா கீழே வரதை பார்த்து ஐசுசிந்து ஹாப்பி ஆகிறாங்க. ஜில்லு பாப்பா மட்டும் ஆதியை பார்த்து தான் அழ ஆரம்பிக்கிறான். சிந்து, அதானே, என்னடா என்ன மேடம் கிட்டேருந்து எந்த சவுண்டு வரலையேன்னு நினச்சேன். தோ இப்போ வந்தாச்சுல்ல. ஐசு, மேடம்க்கு ஆதி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வாளுக்கு ஆதி தானே சப்போர்ட் பண்ணுறாரு. ஆதி கீழே வந்தது பாப்பா தூக்க சொல்லி அழறா. ஆதி, அச்சோ, என்னோடய பிரின்சஸ் அழறிங்க, அதை அப்பா தூக்கிட்டீங்கள. என்னாச்சு என் செல்ல பொண்ணுக்கு, என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா என் தங்க குட்டி. ஆதி, என் பட்டுக்குட்டி நீங்கள், என் பாப்பா இல்லை நீங்கள். ஆதி கொஞ்சோன்னு ஜில்லு பாப்பா செமையாக குசி ஆகிட்டா. உடனே ஆதிக்கையே கடிக்கிறா. ஆதியை கிஸ் பண்ணுறா, அவர் மேலே சாஞ்சிக்கிறா. ஆதிக்கு செமையாக ஹாப்பியாக பாப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. பாப்பா ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு டூ பாப்பா, மேடம், இங்கே நாங்களும் இருக்கோம். உங்கள் அப்பாவை பார்த்தா போதுமா, எல்லாரையும் மறந்துடுவீங்க. என் வயர குட்டி பாப்பா சிரிச்சிட்டே கையை தட்டி சிரிக்கிறா. இதை பார்த்து எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆதி, ஐசுமா, ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா, பாப்பா சாப்பிட்டாளா. ஐசு, இல்லாதி, இன்னும் யாரும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும், நாம தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்தது ஒன்றா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வாங்க ஆதி, சாப்பிட்லாம். ஆதி, ஏன்டா நீங்கள் சாப்பிட்ருக்கலாம்ல, பாப்பாவுக்கு வேறு என்ன சாப்பாடு கொடுக்கல. சிந்து, இல்லைண்ணா, அவள் இப்போ தான் ஃப்ரூட் சாப்பிட்டா. அதான், நாங்கள் உடனே கொடுக்க வேணான்னு கொடுக்கல. பாரு, சரி சரி, வாங்க போய் சாப்பிட்லாம், இந்த காட்டாக குவஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். ஆதி, போடி. பாரு, பார்த்து வாய் சுலுக்கிய போகுது. ஆதி, எங்களுக்கு தெரியும் போடி, என்னோடய வாய் எப்படி போனால் உனக்கு என்ன. பாரு லோ வாய்ஸில், அதுக்கு ஓனர் நான். ஆதிக்கு கேட்டு லைட்டாக ஷை ஆகிடுச்சு. ஆதி, சரி வாங்க போகலாம். ஐசு, பட்டமாக்கா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். பட்டம்மா, சரிம்மா, பாப்பாவுக்கு நானே விட்டுட்டுமாம்மா. பாரு, இல்லை வேணாங்க்கா, பாப்பாவுக்கு நான் விட்றேன். ஆதி, அதெல்லாம் வேணாம், பாப்பாவுக்கு நான் விட்றேன், நீ சாப்பிடு. பாரு, இல்லை இல்லை வேணாம். பாரு, நீ அப்போலேருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த. ஸோ நீ சாப்பிட்டு நான் பாப்பா கூட்டுறேன். ஐசு, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் விட்றேன். பாரு, அதெல்லாம் வேணாம், நான் தான் விட்டுவேன். ஆதி ப்ளீஸ்னு குழந்தை மாதிரி கேட்குறா. ஆதி அவளை ரசிச்சிட்டே சரின்னு சொல்கிறாரு. பாரு பாப்பா மேலே உட்கார வச்சு பேசிட்டே சாப்பாடு ஊட்டி விடுறா. ஆதி இவங்களை பார்த்து ரசிச்சிட்டே சாப்பிட்றாரு. சிந்துக்கு பாரு பாப்பா கூட்டுறத ஏக்கமாக பார்த்துட்டு அவளுக்கு ஊட்டி விட சொல்லணும்னு தோணுது. பட் அவள் சைலண்ட்டாக சாப்பிட்றா. பாரு இதை நோட் பண்ணுறா. பாப்பா கூட்டிகிட்டு பாப்பாவை க்ளீன் பண்ணி பட்டம்மாக்கிட்ட கொடுக்குறா. பாரு, அக்கா கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. பட்டம்மா, சரிம்மா. ஆதி, என்கிட்ட கொடுக்கலாம்ல, ஏன் என்னாச்சு. பாரு எதுவும் சொல்லாமல் சிந்துவை கண்ணை காட்டுறா. ஆதி அவளை பார்க்குறாரு, ஆஃபீஸ் டல்லாக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டில் ஆதி சிந்துக்கு அப்பப்போ சாப்பாடு ஊட்டி விடுவார், இப்போ சரியாக ஊட்டுறதில்ல. அவருக்கு அவளை பார்த்ததும் கஷ்டமாக இருக்குது. பாருவை பார்க்குறாரு. பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பாரு சிந்துக்கிட்ட போய் அவள் பிளேட்டை வாங்குறான். சிந்து, என்னாச்சு நீ. பாரு சாப்பாடு ஊட்டிட்டு உனக்கு ஊட்டி விடணும்னு தோணுச்சு, அதான் ஊட்டி விடுறேன். ஏன், நாங்களாம் ஊட்டக்கூடாதா. சிந்து, அதெல்லாம் இல்லைன்னு நான் ஆணு வாங்குறான். பாரு, இங்கே பாரு சிந்து, நீ எவ்வளோ தான் வளர்ந்தாலும் எங்களுக்கு சின்ன பொண்ணு தான், உனக்கு யாராவது ஊட்டி விடணும்னு ஆசை இருந்தால் சொல், யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, புரியுதா. சிந்து
சிந்து கண் கலங்கிக்கிட்டு சரியா நீ சாப்பிட்றா. பாரு இங்கே பாருடா, நீ உங்கள் அண்ணாக்கு எப்படி குழந்தையோ எனக்கு அப்படி தான். நீ என்கிட்ட உரிமையாக கேட்கலாம், அண்ணியனை கூட்டி விடுங்கன்னு. அதை விட்டுட்டு இப்படி சேடாக சாப்பிட்டுட்ருக்கேன். அழாதடா சாப்பிட்டு. சிந்து, நான் ரொம்ப லக்கி, அம்மா மாதிரி ரெண்டு அண்ணி கிடச்சிருக்காங்கன்னு சாப்பிட்றா. ஆதி உங்களை பார்த்து செமையாக ஹாப்பியாகிறாரு. பாருவை பார்த்து பெருமைப்படுறாரு. ஆதி பார்வையே பார்த்துட்ருக்காரு. பாரு பார்த்து, என்னடா அப்படி பார்க்குற, சாப்பிட்டு. ஆதி, ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் ஊட்டுவீங்களா மேடம், எனக்குலாம் ஊட்ட மாட்டிங்களா? ஐசு சிந்து சிரிக்கிறாங்க. பாரு, அவள் சின்ன பொண்ணுடா, உனக்கு என்ன, நீ சாப்பிடு. ஆதி, அதெல்லாம் முடியாது, ஊட்டி விடு. ஐசு, எனக்கும். பாரு, சரி சரி ஊட்டி விடுறேன். மூணு பேர் கூட்டி விடுறான். ஐசு கண் கலங்கரா. டால், அம்மா கூட எனக்கு ஊட்டி விட்டதில்லை. நீ என்னை விட சின்ன பொண்ணாக இருந்தாலும் எப்போவும் என்ன அம்மா மாதிரி அக்கா மாதிரி கேர் பண்ணுற. பாரு ஐசு கணத்தில் கை வச்சு, நீ இதே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. ஏடா என்னப்பா நீங்கள் ஒரே எமோஷனல் சீனாக கொண்டு போகிறீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. ஆதி பாருவை பார்த்துட்டு சாப்பிட்றாரு. பாரு என்னன்னு கேட்குறான். ஆதி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. மூணு பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி இன்னொரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு பாரு கூட்டி விடுறாரு. ஐசுக்கும் சிந்துக்கும் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் ரெண்டு பேர் செட் ஆகாமல் இருந்தவங்க இவ்வளோ லவ் பண்ணுறாங்களோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி இந்த டே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் ஹால். எல்லோரும் ஹாலில் இருக்காங்க எக்ஸ்பெக்ட். பாரு, அகிலா, ஆதி. ஆதிமா சொல்லுங்கள். அகிலா, ஆதி இன்றைக்கி டாலை உங்க கூட கூட்டிகிட்டு போ. அவள் வீட்டில் இருக்க வேணாம், என் கஸ்க்கு ஒன்றும் புரியல, பட் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆதி, சரிம்மாண்ணா. அகிலா, சரி ஆதி. ஆமாம், எங்கள் டால் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்லை, இதோ வந்துட்டேன் அதேன்னு பாரு மேலேருந்து அழகாக வரா. ஆதி பாரு பார்த்து ஸ்டன், அகிலார் அவ்வளோ அழகாக இருக்கா. பாரு, குட் மார்னிங் அத்தை மாமான்னு அகிலா புருஷ் நடுவில் போய் உட்கார்றான். புருஷ், குட் மார்னிங் டால். அகிலா, குட் மார்னிங் செல்லமே. நான் அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. ஆதி மைன்வேஸ், அம்மா மட்டும் அவளை கிஸ் பண்ணுறாங்க, எனக்கும் பண்ணு போல இருக்கே. சே, பிசாசு கொல்றாளி, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க. அகிலா, சரிடா, நீ ஆதி கூட ஆஃபீஸ்க்கு போக ரெடியா? பாரு, ஆ அத்த. அகிலா, ஓகே, அவனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அண்ட் ஆதி கேபின்லேயும் உனக்கும் கேபின் ரெடி பண்ணிவிட்டு என்ன, ஓகேவா? பாரு, ஓகே அத்த. அகிலா, ஆதி, நோ ரெஸ்பான்ஸ். ஆதி, ஷியாம் ஆதி கிள்றாரு. ஆதி ரியாலிட்டிக்கு வராரு. ஆதி, டே எருமை, ஏண்டா கிள்ளுன? ஷியாம், பாப்பாவை அப்புறம் சைட் அடிச்சுக்கோ, இப்போ ஆண்டி கூப்பிட்றாங்க பாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாரு ஆதிவே பார்த்துட்ருக்கான். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.